வெல்கம் டிஎஸ்கே டெக். லைக் பட்டன், சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப். இப்போ வந்து 2 வயர் வைத்து கைப்பிடி போட போகிறோம். அது எப்படி போகலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ 4 அடியில் வந்து 2 வயர் எடுத்து வச்சுருக்கேன். 2 வயரும் 2 கலரில் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கைப்பிடி வந்து 1 ஹோல்ஸுக்குள்ளே விட்டு 1 ஹோல்ஸுக்குள்ளே விட்டு எடுக்கிறேன் பாருங்கள். அது மாதிரி எடுத்து 2 சரிசமமாக எடுத்துக்கிடணும். நம்ம இது வந்து சின்ன குடைக்கெலாம் நம்ம வந்து இந்த கைப்பிடி போட்டுக்கலாம். இதே மாதிரி கொஞ்சம் இந்த டீ போச் ஸ்பின்ற குடைக்கெலாம் டபுள் கைப்பிடி போடுவாங்க. அந்த மாதிரி இந்த கைப்பிடியை டபுளாக இதே மாதிரி பின்னி 2 கைப்பிடி பின்னி அந்த மாதிரிலாம் சேர்த்துக்கலாம். இப்போ ஒயர் செட் பண்ணுற பாருங்கள் எப்படி செட் பண்ணணும். 1 ஒயர் கீழேயும் 1 ஒயர் மேலேயும் நம்ம எடுத்துக்கணும். ஒரு ஒயர் கீழே எடுத்துட்டேன், இன்னும் 1 ஒயர் மேலே எடுத்துருக்கேன் பார்த்தீங்களா. இப்போ இதே மாதிரி 1 ஒயர் மேலே இருக்கிறத அந்த ஒயர் அடியில் கொண்டு போய் இந்த ஒயர் மேலே எடுத்து வைக்கிறேன். இது வந்து 1 ஒயர் அடி மேல் அடியில் கொண்டுட்டு போய் மேலே வருது. ஒன்று கீழே மேலே கீழே மேலே இது மாதிரி தான் செட் பண்ணணும். அதே மாதிரி 2 ஒயரும் செட் பண்ணிக்கிறேன். இந்த பாருங்கள் இந்த மேலே 1 ஒயர் சுத்தாமல் இருக்குது பார்த்தீங்களா. மேலே இருக்கிற ஒயரை எடுத்து இந்த பக்கம் உள்ள 1 ஒயரை எடுத்து விட்டு அந்த ஒயரை சுற்றி விடணும். இப்போ இந்த பக்கம் உள்ள ஒயரை எடுத்து அந்த சைடு கொண்டு போய் அந்த பக்கம் உள்ள ஒயரை எடுத்து சென்டர் பாயிண்டில் சென்டரில் வச்சு 1 ஒயர் மேலே சுற்றி விடணும். இவ்வளோதாங்க. இதே மாதிரி தான் இந்த பக்கம் 1 ஒயர் எடுக்கணும், அந்த பக்கம் 1 ஒயர் எடுக்கணும். இது மேலே அப்படியே சுற்றி விடணும். இதே மாதிரி தான் 2 பக்கம் உள்ள ஒயரையும் எடுத்து 2 பக்கம் உள்ள ஒயரையும் இந்த பக்கம் உள்ள ஒயரை எடுத்து சென்டரில் கீழே உள்ள ஒயர் தள்ளி எடுத்து விட்டு சென்ட்ரு ஒயரில் விட்டு சுற்றி விடணும். 2 பக்கமும் 2 ஒயருங்கிறதுனால இந்த பக்கம் போய் அந்த பக்கம் சென்டரில் தான் வரும். அந்த பக்கம் இருக்கிற ஒயர் வந்து இந்த பக்கம் வந்து சென்டரில் வரும். ரெண்டு பக்கம் உள்ள ஒயரையும் மாற்றி மாற்றி எடுக்கணும். ஒரே பக்கம் எடுக்கக்கூடாது. இந்த பக்கம் 1 ஒயர் ஒரு தரம், இந்த பக்கம் 1 ஒயர் எடுத்தால் இந்த அடுத்த பக்கம் தரம் அந்த பக்கம் உள்ள ஒயர் எடுக்கணும். 2 பக்கம் மாற்றி மாற்றி ஒயர் எடுத்து நம்ம போட்டுக்கு வரணும்.
பாருங்கள் கைப்பிடி போட்டு முடிச்சிட்டேன். இதே மாதிரி தான் போடணும். இப்போ போட்டு முடிச்சுட்டு நம்ம வந்து இது வந்து 2 வயர் வச்சு போட்டிருக்கிறது, 3 வயர் வச்சு 4 வயர் வச்சுலாம் நான் உங்களுக்கு கைப்பிடி போட்டு விட்ருக்குறேன், நீங்கள் பார்த்து போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் அளவு கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து நான் அளவு கரெக்டாக இருக்குது. இப்போ பாருங்கள் நேர் பண்ணி சென்ட்ரு பண்ணி நான் இப்போ வந்து சொருக போகிறேன். உள்ளே சொருகி விட்டு இழுத்து விட்டு ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. ஒரு முடிச்சு போட்டுன்னா கழிஞ்சு வராது. ஒரு முடிச்சு போட்டுட்டு அப்புறம் அதை வந்து ஒயரை சொருகி விட்டுடலாம். அவ்வளோதான் கைப்பிடி போட்டாச்சு. இதே மாதிரி தான் இந்த கைப்பிடி போடணும். இதே மாதிரி போட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்படி பாருங்கள் நல்லா வந்திருக்கு. நீங்களும் போட்டு பாருங்கள். போட்டு பார்த்து எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். We'll be right back.